யாருக்கெல்லாம் ஆபிசாரம் சொல்லப்படக்கூடிய மாந்திரிகத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் உண்டாயிருக்கிறார்களோ, அது மட்டுமல்லாமல் நம்பிக்கை துரோகத்தால் பாதிக்கப்பட்டவர்களோ. சுவாமி, நம்பிக்கையின் பேரில் ஒருத்தருக்கு பணம் கொடுத்தேன், அவர் வாங்கும் போது பணமாக வாங்கிட்டாரு, இப்போ நான் கொடுத்ததுக்கு என்ன சாட்சின்னு கேட்குறாரு, என்ன அவர் மோசம் செய்கிறாரு அப்படின்னா, நீங்களெல்லாம் வணங்கக்கூடிய தெய்வம் அன்னை பிரேதரூடவாராகி. இந்த பிரேதரூடவாராகி இல்லங்களிலே வணங்குவது சால சிறந்தது கிடையாது. இந்த பிரேதரூடவாராகி தெற்கு முகமாக அமைத்து திருவாலயங்களிலே அவளுக்கென்று சன்னதிகள் இருந்தால் அந்த இடத்தில்தான் இது வணங்கும். நிச்சயமாக நீங்கள் இங்கு ஏமாற்றப்பட்ட பணமாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களை எந்த விதத்தில் சிரமப்படுத்தி இருந்தாலும் சரி, இந்த நம்பிக்கை மோசடியிலிருந்து நீங்கள் வெளிவர வேண்டுமானால் இந்த பிரேதரூட வாராகி வழிபாடு செய்யுங்கள். அந்த அன்னை இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள். அருகாமல் இருக்கக்கூடிய வாராகி கோவிலிலே சென்று அங்கு தெற்கு முகமாக ஒரு தீபம் ஏற்றி அந்த தீபத்தை அன்னை பிரேதரூட வாராகி என்று நினைத்து அவளுக்கான தூப தீப நைவேத்தியங்களை வைத்து மனசார பிரார்த்தனை செய்து வந்தீர்களானால் உங்கள் மன கஷ்டத்துக்கும் உங்களின் துயருக்கும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரயோகத்திலிருந்தும் நீங்கள் விடுபட்டு வர்றதுக்கு அருமருந்தாக இது. சீதலே துவம் ஜெகன் மாதா, சீதலே துவம் ஜெகத் பிதா, சீதலே துவம் ஜெகதாத்ரி, சீதலா தேவியை நமோ நமஹ. குரு வாழ்க, குருவே துணை. என் குருநாத காமாட்சிதாச சுவாமிகளின் திருப்பாத கமலம் சரணம். நமோ வாராகி. இந்த 64 வாராகி தொடர்பு பதிவிலே நாம் இப்போது காண இருக்கிறது அன்னை பிரேதரூட வாராகி. பிரேதாரூட வாராகி அப்படி என்றால் என்ன சுவாமி? பிரேதம் என்றால் சவம். சவத்தின் மீது அமர்ந்து அருளாசி புரியக்கூடியவள். இதே மாதிரி பிரேதரூட வாகினியாக இருக்கக்கூடியவள் அன்னை சாமுண்டி, சண்ட முண்டவதனி சாமுண்டி. அதே மாதிரி அன்னை வாராகியும் பிணத்தின் மீது அமர்ந்து அருளாசி செய்யக்கூடியவள். யாருக்கெல்லாம் ஆபிசாரம் சொல்லப்படக்கூடிய மாந்திரிகத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் உண்டாயிருக்கிறார்களோ, அது மட்டுமல்லாமல் நம்பிக்கை துரோகத்தால் பாதிக்கப்பட்டவர்களோ. சுவாமி, நம்பிக்கையின் பேரில் ஒருத்தருக்கு பணம் கொடுத்தேன், அவர் வாங்கும் போது பணமாக வாங்கிட்டாரு, இப்போ நான் கொடுத்ததுக்கு என்ன சாட்சின்னு கேட்குறாரு, என்ன அவர் மோசம் செய்கிறாரு அப்படின்னா, நீங்களெல்லாம் வணங்கக்கூடிய தெய்வம் அன்னை பிரேதரூட வாராகி. இந்த பிரேதரூட வாராகி இல்லங்களிலே வணங்குவது சால சிறந்தது கிடையாது. இந்த பிரேதரூட வாராகி தெற்கு முகமாக அமைத்து திருவாலயங்களிலே அவளுக்கென்று சன்னதிகள் இருந்தால் அந்த இடத்தில்தான் இது வணங்கும். நான் அன்னைக்கு மதுமாமிசம் கூட நைவேத்தியமாக வைப்பார்கள் அப்படி என்று வேதங்களும் வேதங்களுக்கு தந்திர சாஸ்திரங்கள் நமக்கு. அதனால் நாம் வாராகிக்கு வீட்டிலே மதுவும் மாமிசமும் வைக்கலாமா என்றால் நிச்சயமாக வைக்கக்கூடாது. ஒரு மனிதன் நம் தென்னகத்திலே இல்லை என்றாலும் வட இந்தியாவை எடுத்துக்கொண்டீர்களானால் அதிகமான பணி இருக்கும். ஆகையால் அரசு பணி செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவை தீர்மானம் செய்து அந்த அளவிலே அவர்களுக்கு மது கொடுப்பார். அதனால் நாம் அனைவரும் மது எடுக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது, அது சரியும் கிடையாது. அங்கு அவர்கள் அருந்த வேண்டிய சூழ்நிலை அது மருந்தாக பாவனை செய்யும். ஆகையாலே தந்திர சாஸ்திரங்களே குறிப்பிட்டிருக்கக்கூடிய அனைத்தையும் நாம் பின்பற்றலாமா என்றால் நிச்சயமாக குருநாதர் இல்லாமல் செய்யக்கூடாது. அதுவும் குருவின் துணையோடு தான் நீங்கள் இதெல்லாம் செய்ய வேண்டும். நிச்சயமாக இல்லங்களிலே இந்த பிரேதரூட வாராகி வணங்குவது சால சிறந்தது கிடையாது. நாம் வீட்டிலே வணங்க வேண்டிய தெய்வமானவள் அன்னை பராசக்தியின் சொரூபமாக இருக்கக்கூடிய மகாவராகி. இந்த மகாவராகி இடத்திலே எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் உண்டு. ஆக நாம் அன்னை மகாவரையாகி பரிபூர்ணமாக நமஸ்காரம். இந்த பிரேதரூட வாராகியானவள்
வாராகி க்ஷேத்திரங்களிலும் வாராகியின் திருவாலயங்களிலும் வாராகியின் தனிப்பெரும் கோவில்களிலும் நிச்சயமாக பரிவாரங்களிலும் தனி சன்னதிகள் கொண்டு தெற்கு முகமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஆக அந்த மாதிரி வாராகி க்ஷேத்திரங்களுக்கு சென்று வாராகியின் கோவில்களுக்கு சென்று நீங்கள் வழிபட்டீர்களானால் நிச்சயமாக நீங்கள் இங்கு ஏமாற்றப்பட்ட பணமாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களை எந்த விதத்தில் சிரமப்படுத்தி இருந்தாலும் சரி, இந்த நம்பிக்கை மோசடியிலிருந்து நீங்கள் வெளிவர வேண்டுமானால் இந்த பிரேதரூட வாராகியை வழிபாடு செய்யுங்கள். அந்த அன்னை இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள். இந்த அன்னையின் திருக்கரங்களிலே திரிசூலம், கட்கம் என சொல்லப்படக்கூடிய கத்தி, அது மட்டுமல்லாமல் கபாலம் என்று சொல்லப்படக்கூடிய மண்டை ஓடும், கையிலே மதுக்கிண்ணம் கொண்டிருப்பவள் அன்னை பிரேதரூட வாராகி. திரிநேத்திரத்துடன் திகம்பரியாகவும் முண்ட மாலினியாகவும் பிணத்தின் மீது அமர்ந்தவாறு அருளாசி புரியக்கூடியவள். எத்தனை துயர், எத்தனை மாயை, எத்தனை அஷ்டகர்ம பிரயோகங்களால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த அன்னையை தெற்கு முகமாக இருக்க பார்த்து அமர்ந்திருக்கக்கூடிய இந்த அன்னையை நாம் வணங்கும் போது எவ்வளவு கொடிய பிரயோகமாக இருந்தாலும் கூட அதிலிருந்து நம்மால் மீண்டு வர முடியும். இந்த அன்னையை வணங்குவதற்கு விசேஷமாக திதி அமாவாசை திதி, அதுவும் இரவு பொழுது அன்னைக்கு மிக 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 விசேஷம். சுவாமி, இரவில் கோவில்களுக்கு நாங்கள் எப்படி அமாவாசை தவறில்லை, நீங்கள் அருகாமல் இருக்கக்கூடிய வாராகி கோவிலிலே சென்று அங்கு தெற்கு முகமாக ஒரு தீபம் ஏற்றி அந்த தீபத்தை அன்னை பிரேதரூட வாராகி என்று நினைத்து அவளுக்கான தூப தீப நைவேத்தியங்களை வைத்து மனசார பிரார்த்தனை செய்து வந்தீர்களானால் உங்கள் மன கஷ்டத்துக்கும் உங்களின் துயருக்கும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரயோகத்திலிருந்தும் நீங்கள் விடுபட்டு வர்றதுக்கு அருமருந்தாக இது. ஆக ஆபிசார சிரமங்களுக்கு உட்காயிருக்கக்கூடியவர்கள், அது மட்டுமல்லாமல் மாந்திரிக பிரயோகங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அன்னை பிரேதரூட வாராகி. இவளை வாராகி ஆலயங்களிலே தீபம் ஏற்றி மானசீகமாக பூஜை செய்தீர்களானால் எத்தனை துயர், எத்தனை சிரமங்கள், எத்தனை பிரயோகங்கள் இருந்தாலும் கூட மீண்டு ஒரு பெரிய அற்புதமான நிலையிலே உங்களால் இழந்த செல்வத்தையும் அதே மாதிரி மற்ற தன்மைகளிலும் விடுபட்டு வருவதற்கு அருமருந்தாக இருக்கும். ஓம் நமோ வாராகி.